ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எம்ஆர்பி மூலமாக லேப் டெக்னீஷியன் கிரேட் 3ல 332 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 332 வேகன்சிக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை வந்து மொபைல்லே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டர் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மொபைல்லே இது பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து உங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க, லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவங்க, அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, அந்த வீடியோவும் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், மெரிட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஜாயினிங் டேட்டு, ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நான் வந்து வர்றப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஃபர்தராக நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில், லேப் டெக்னீஷியன் கிரேட் 3ல ஃபர்தராக வர ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் உங்களுக்கு வேணும், அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாமல். ஸோ நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம மொபைல்லையே அழகாக ஈஸியாக பண்ணிடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அவங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை 500 KB நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சேவ் பண்ண தெரிலனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஹெல்ப் வாங்கி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எப்படி பண்ணால் 100x120px. ஸோ இந்த சைஸில் 500 KB நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு போட்டு. அடுத்தது அப்லோட் சிக்னேச்சர். ஸோ உங்களோட சிக்னேச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா 160x70px வந்து 200 KB நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சிக்னேச்சர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது SSLC மார்க்ஷீட்டு. இந்த SSLC மார்க்ஷீட்டை வந்து நீங்கள் 3 MB PDF ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். SSLC மார்க்ஷீட்னே போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் 2-3 அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, 2-3 டைம் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரே ஃபோல்டரில் வச்சு PDF பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி தான் +2 அதே மாதிரி தான் நீங்கள் முடித்த அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ், லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்த அதுக்குள்ள மார்க்ஷீட்டு அண்ட் அதுக்குள்ள சர்டிஃபிகேட் தனித்தனியாக PDF. ஸோ அதுதான் மார்க்ஷீட்டுக்கு வந்து தனியாக ஒரு PDF வச்சுக்கோங்க, சர்டிஃபிகேட்டுக்கு வந்து தனியாக ஒரு PDF, எல்லாத்தையும் தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த நேமில். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் PDF ஃபார்மில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, 3 MB இருக்கணும். ஸோ இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் மொபைலில் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் இந்த 3 வந்து நான் மார்க் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் மோட் அப்படிலாம் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். வெரி சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கோங்க, கம்ப்யூட்டர் சென்டர் போய் 200-300 செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் வரும், அதை டிக் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது தான் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் போகணும். ரிஜிஸ்ட்ரேஷனில் போனீங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் ஆர் லாகின் கொடுக்கணும். நம்ம வந்து லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 கொடுக்கறதுனால ரிஜிஸ்டர் அண்ட் லாகின். ஸோ அதை வந்து ஓகே கொடுக்கணும். நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கிறத ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதில் வந்து கிளிக் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் எழுதிருக்கலையே, அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த செக் பாக்ஸை வந்து டிக் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை தான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கிறது. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கேட்டிருக்க டீட்டெயில், அவங்க கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல் நேம் SSLC 10th உள்ளது மாதிரி உங்களோட ஃபுல் நேம் எழுதுங்க. இனிஷியல் பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், நீங்கள் எந்த மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டராக அதை போட்டிருங்க. டேட் ஆஃப் பர்த்தை போயிட்டு அதில் டேட்டு மந்த்து இயர் எல்லாமே இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதுதான். ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். பிரைமரி ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட அட் ப்ரெசன்ட்
ஆக்டிவாக இருக்கா, கால் வரணும் மெசேஜ் வரணும் அந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுங்க. செகண்ட்ரியாக உங்களோட வீட்டில் உள்ளவங்க வேறு யாராவது ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. இங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், அதை வந்து கரெக்டாக கொடுங்க, அதில் தான் மெயில் வரும். அடுத்தது கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸை வந்து அதையே சேமாக கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமையே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அந்த நேமில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்லையும் அடுத்தடுத்து உள்ளதை வந்து ஸ்மால்லையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அட் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சிங்காக இருக்கும், ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதே பாஸ்வேர்டை வந்து அடுத்தது போட்டு கேப்சா கோடை வந்து கீழே எழுதணும். அதிலேயே கேப்சா கோடு மேலே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கீழே கொடுக்கணும். ஓடிபி மாதிரி இருக்கும் கேப்சா கோடு, அதை வந்து கீழே கொடுக்கணும். இன்கேஸ் அந்த கேப்சா கோடு இல்லை அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கிற அந்த ஆரோ மார்க்கை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப்சா கோடு கிடைக்கும், அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேமு இமெயில் அட்ரஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்ததுனால இதுலேயே வந்துடும். ஜெண்டர் வந்து நீங்கள் மேல்னு கொடுத்துருங்க, மேலாக ஃபீமேலான கொடுத்துருங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், மதர் எல்லாமே வந்து உங்களை 10th சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கொடுங்க, இல்லைனா வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதர் டங்க் என்ன, தமிழா தமிழா தெலுங்கா மலையாளமாக அதை கொடுத்துருங்க. தென் மெரிட்டல் ஸ்டேட்டை மேரிட் அன்மேரிட் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணுறாப்புல இருக்கும், ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வந்துடும். தென் மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால க்ரீனில் வரதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால க்ரீன்லேயே வந்துடும். செகண்டரி மொபைல் நம்பர் க்ரீனில் வந்துடும். ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுக்கலாம், தேவையில்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ எதுலலாம் ஸ்டார் அந்த மாதிரி ரெட் கலரில் ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு கண்டிப்பாக போடணும். மற்றபடி ஆப்ஷன்னு கொடுத்ததில் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நேட்டிவிட்டி நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, கம்யூனிட்டி என்ன, உங்களோட காஸ்ட் என்ன, நேட்டிவ் ஸ்டேட் என்ன, நீங்கள் எந்த ஸ்டேட் தமிழ்நாடா கர்நாடகாவோ அதை கொடுத்துருங்க. ரிலீஜன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க, எந்த தாலுக்கில் நீங்கள் வருவீங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார், தென் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட டோர் நம்பர் போட்டுக்கோங்க, அடுத்தது எந்த தாலுக்கு, அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, தென் பின்கோடை போட்டுட்டு இன்கேஸ் நீங்கள் அட் ப்ரெசண்ட்டில் வேறு அட்ரஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக எழுத வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த செக்பாக்ஸு அந்த கட்டை மாதிரி இருக்கிறத டிக் பண்ணிங்கன்னா சேம் அட்ரஸ் அப்படியே காப்பி ஆகிடும். தென் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட 10th ப்ளஸ் டூ அண்ட் நீங்கள் வந்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கான டீட்டெயில் கேட்பாங்க. எந்த வருஷம் ஒவ்வொன்றும் எந்தெந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் 10th 500 மார்க்கு, ப்ளஸ் டூவில் 1200, தென் சர்டிஃபிகேட் கோர்ஸில் 300-400 அதை வந்து எழுதணும். 300-400 அப்படிங்கிறத எழுதணும். இன்கேஸ் இதை விட வேறு மாதிரி அவங்க கொடுத்துருக்க நம்பர் இல்லாமல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அதர்ஸ்னு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆப்டைன்ட் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து போடணும். பர்சன்டேஜ் அதாவே கால்குலேட் பண்ணிடும். தென் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, அப்படிலாம் நோன்னு கொடுங்க. எல்லாத்துக்கும் வந்து ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க, எவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும். ஸோ அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற பேஜ். நம்ம சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபைனலாக வந்து ப்ரிவ்யூ பார்க்குறாப்புல இருக்கும். நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த ஃபார்மேட் வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக எந்த மிஸ்டேக் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்குறப்ப சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் கூட போயிடும். அதனால் ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிவ்யூவில் இன்னொருத்தருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்துடும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் ஆகிடும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட மெயிலில் வச்சுங்க. ஃபர்தராக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்போ ஜாயினிங் நீங்கள் உங்களை ஜாயின் பண்ண கூப்பிட்றப்போ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.